ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கபில் ஆர்ட். நான் தான் உங்கள் கபில். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன்னா, ஏன்னா இன்றைக்கி ஐபிஎல் மேட்சஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஐபிஎல் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை மீன் பண்ணுற மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம தல தோனியோட பிக்கை வந்து நான் வெக்டர் ஆர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் ஆட்டோ டெஸ்க் ஸ்கெட்ச் புக்கில் நான் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பண்ண போகிறேன். ஸோ கலரிங்லாம் கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த தோனி பிக் வேணுமோ அதை கூகுளில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த பிக்கை வந்து நீங்கள் ஸ்கெட்ச் புக் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த பிக்சரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தோனி வந்து பெவிலியன்லேருந்து உள்ளே வரா மாதிரி, மேட்ச் ஸ்டார்டிங்கில் உள்ளே வரா மாதிரி ஒரு மாசான ஒரு பிக்சர் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணால், லைன் பென் எடுத்து அதன் மூலமாக நீங்கள் வந்து நம்ம அவுட்லைன் வந்து வரைஞ்சிக்கணும். ஸோ முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் என்னென்னா, வரையும் போது கேப் இல்லாமல் வரைங்க. அப்போ தான் நம்ம கலர் ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்பிட்வீன் கேப் விட்டுட்டிங்கன்னா ஸோ அந்த கலர் வந்து அந்த அதுக்குள்ளே ஃபில் ஆகாது. அது மறக்காமல் பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைன் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட் நான் ஃபேஸ் முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஜேசி ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டேன். ஸோ ட்ரெஸ்ஸையும் ஒரு பார்ட்டாக வந்து நீங்கள் லைன் ட்ராயிங் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து க்ளவுஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு இடத்துல கூட நான் கேப் இல்லை. ஸோ க்ளவுஸ் ஒன்று ஃபில் பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக வந்து எண்டு வந்து கரெக்டாக ஃபினிஷ் ஆகிற அளவுக்கு பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் கலர் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கர் வச்சு நீங்கள் அழகாக நீங்கள் வந்து லைன் வரைஞ்சிடலாம். ஸோ அந்த ஜெஸில் இருக்க கலர்ஸ் கூட நான் டீட்டெயில்டாக வந்து நான் லைன் ட்ராயிங் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம ரைட் ஹேண்ட் முடிச்சாச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்டில் வந்து க்ளவுஸ் நம்ம வரைஞ்சிட்ருக்கோம். எஸ், சூப்பர். ஸோ உள்ளே இருக்க டீட்டெயில்ஸ் வந்து சும்மா லைன்ஸ் ட்ராயிங்காக நீங்கள் வந்து லைன் லைனாக போட்டுக்கலாம், அது ஒன்றும் விஷயம் கிடையாது. ஸோ அதேமாரி இந்த ஜெஸியில் இருக்க ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர் கூட நான் வந்து தனித்தனியாக பார்ட் பார்ட்டாக நான் கொடுத்துட்டேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் கலர் பண்ணும்போது உங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ நான் லெக்ஸ் வந்தாச்சு. ஸோ லெக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். எந்த வித கேப்பும் இல்லாமல் அழகாக நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்லோவாக நான் வந்து ஃபாஸ்ட்டாக காட்டுறேன், பட் செய்யும் போது ஸ்லோவாக தான் நீங்கள் பண்ணணும். இப்போ கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த ஆப் ஸ்கெட்ச் புக் ஆப்போட லிங்க் நான் இந்த வாட்டியும் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க, வெரி யூஸ்ஃபுல். ஸோ உங்களுக்கு வந்து பேப்பர் பென் எதுவுமே தேவையில்லை. ஸோ ஃபோனில் நீங்கள் கேம்ஸு வீடியோஸ் பார்க்குறது பதிலாக இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸும் ஹாப்பி ஆவாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லேயரை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அந்த லேயர் ஆஃப் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒரு லைன் ட்ராயிங் கிடச்சிருக்கும். ஸோ இந்த லைன் ட்ராயிங்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே இருக்கிற தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் ஃபில்லு அந்த ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா ஃபில்லுன்ற ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் சர்க்கிளாக இருக்குது பார்த்தீங்களா, டாட்டெட்லாம் போட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஜெர்சி என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கே டச் பண்ணால் போதும், ஃபில் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நான் ஜெர்சி வந்து எல்லோ கலர் அண்டு பேட் வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் ஆரஞ்சு கலர்லாம் எடுத்திருக்கேன். ஸோ க்ளவுஸும் நான் க்ரே கலர். ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஜெர்சியில் இருக்க ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலரும் நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ ஆஸ் ஏருக்கு வந்துட்டு பிளாக் கலர். ஸோ டோட்டலாக நம்மளோட தோனி தலை தோனி ரெடி ஆகிட்டாரு. வாவ், ஃபைனலாக நம்ம தலை தோனியோட வெக்டர் ஆர்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய். சென்னை சூப்பர் கிங்ஸ்.